நம்ம மாடித்தோட்டம் அப்டேட் பார்த்து ரொம்ப மாதமாச்சு. இந்த ஆடிப்பட்டத்துக்கு நான் என்னென்னலாம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன், ஏற்கனவே என்னென்ன செடிகள்லாம் வளர்ந்து வந்துட்டுருக்கு, இது எல்லாத்தையுமே விரிவாக பார்க்கலாம் வாங்க. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடிப்பட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, கலக்கலான பூக்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மல்லிகையை சொல்லலாம். ஏற்கனவே பூத்து முடிச்சதை கவாத்து பண்ணி விட்டு கொஞ்சம் உரந்தான் கொடுத்தேன். இப்போ திருப்பியும் துளிர்கள் வந்து மொட்டுக்கள் வந்து தாறுமாறாக பூத்துட்டு இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமர்லெல்லி, இது போன வருஷம் வச்சேன், செடி வளரவே இல்லை, அப்படியே தான் இருந்தது. திடீர்னு இந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா அழகாக வந்து மொட்டுக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாக இது பிப்ரவரியிலிருந்து மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் பூக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு ஜூன் ஜூலைக்கு அப்புறம் தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது எதிரெதிர் திசையில் பூக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. இது கிழங்கு மாதிரி தான், அந்த கிழங்கை வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஈஸியாக வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது எஸ்ஜே ஆர்கானிக்லேருந்து இந்த பட்ரோஸ் கட்டிங் வந்து அமுச்சிருந்தாங்க, அது சின்ன செடியாக தான் இருந்தது. அது எல்லாத்தையுமே வச்சு இப்போ வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 5 விதமான கலர், பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இதெல்லாம் நம்ம வச்சோம் அப்படின்னாக்கா பாலினேஷன் நடைபெறத்துக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 மணி ஆச்சு அப்படின்னாக்கா அழகாக பூக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரங்குன் கிரீப்பர், இதில் ஒரு 3 விதமான கலரை நம்ம பார்க்கலாம். ரெட்டு, அப்புறம் பிங்க் கலரு, அப்புறம் ஒயிட்டு. இது ஒரு கொடி வகையை சேர்ந்தது தான், ஆனால் கட் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா நம்ம செடியாகவே வந்து வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதே போல் ஒரு கொடி வகையை சேர்ந்தது தான் இந்த அலமண்டா. இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம செடியாகவும் கட் பண்ணி விட்டு வளர்க்கலாம், கொடி மாதிரி ஏற்றி விட்டும் வளர்க்கலாம். இது போன வருஷம் வச்சுது, இப்போ வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. செம்பருத்தியில் நிறையா மாவு பூச்சிருந்ததுனால கட் பண்ணி விட்டுருக்கேன். இது நித்தியமல்லி, இதையும் வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ துளிர்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. போகன் விழா, அதாவது காகித பூச்செடின்னு சொல்லுவாங்க, நல்லா பூத்துருந்தது, கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு திருப்பியும் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டான முறையில் கவாத்து பண்ணோம் அப்படின்னாக்கா இதில் நிறைய பூக்கள் பூக்க வைக்கலாம். பன்னீர் ரோஸ், பன்னீர் பட்டன் ரோஸ், இதெல்லாம் ரொம்ப ஹைட்டாக போனதுனால அதையும் வந்து கவாத்து பண்ணியிருக்கேன். இப்போ துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இது தம்பட்டை அவரை, மே மாதம் நட்டேன், பூக்கள் வந்து நிறைய கொட்டிகிட்டே இருந்தது. இப்போ கொஞ்சம் கிளைமேட் மாறி மழை பெஞ்சதுக்கப்புறம் இப்போ காய்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. பொதுவாக அவரையை விரும்புகிறவங்க வந்து இந்த தம்பட்டை அவரை, முக்கியமாக செடி தம்பட்டை அவரையை வச்சிங்க அப்படின்னாக்கா தொடர்ந்து உங்களுக்கு காய்கள் வந்து சீசனே கிடையாது காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்தது இது பார்த்திங்கனாக்கா வேங்கேரி முள்கத்திரி, 2 செடி வச்சுருந்தேன். இதை வச்சு தான் இதிலிருந்து விதைகள் எடுத்து ஒரு 200 பேருக்கு கிட்டே நான் விதைகள் அமைச்சிருந்தேன். அதை கட் பண்ணி விட்டேன், திருப்பியும் துளிர்கள் வந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னமும் வந்துட்டு விதைகள் கொடுக்கும், கண்டிப்பாக அனுப்புகிறேன். மாயங்கரை கட்டிங் கூட லேட்டஸ்ட்டாக கொடுத்துருந்தேன், அது எல்லாமே துளிர் வர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது முருங்கையும் வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன், செடி முருங்கை, அதுலேயும் வந்து துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. பொங்கலுக்கு வச்சு விட்ட கரும்பு வந்துட்டு சூப்பராக குரோத் ஆகி வந்துட்டுருக்குங்க. கீரைகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாலக்கீரை சூப்பராகவே வருது, கட் பண்ணி விட விட வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் இந்த டைமில் பாலக்கீரை வச்சிங்க அப்படின்னா மழைக்கு முன்னாடியே வச்சிடணும், நமக்கு கட் பண்ண கீரைகள் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா செங்கீரைன்னு சொல்லுவாங்க, இது போன சீசனில் வச்ச விதைகள்லேருந்து விழுந்து வந்திருக்கு. இது மேலே பார்த்திங்கனாக்கா க்ரீனும் ரெட்டும் கலந்த மாதிரி இருக்கும், அதுவே அடிப்பகத்தில் பார்த்திங்கனாக்கா ஃபுல் ரெட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டான கீரைங்க, கண்டிப்பாக இந்த செங்கீரையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது சிவப்பு பொன்னாங்கன்னு சொல்லுவாங்க, ரொம்ப சத்துக்கள் நிறைந்தது, கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது, அதுவும் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. பழமரங்களில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா வாட்டர் ஆப்பிள் நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சி முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு. வருஷத்தில் 2 முறை காய்க்கும் சொல்கிறாங்க, பார்ப்போம், வெயிட் பண்ணி. இது ஒக்காச்சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதாவது எங்கள் ஊர்லலாம் காரக்கான்னு சொல்லுவாங்க. இது வந்து பூக்கள் வருது ஆனால் கருகி விழுது, பார்ப்போம் இதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு. டிராகன் ஃப்ரூட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் வந்து புதுசாக மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு, இனி காய்கள் காய்க்கும். எலுமிச்சையில் பூக்கள் நிறைய வந்திருக்கு, காய்களும் வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம எலுமிச்சை மரத்தை கொஞ்சம் கவனித்தோம் அப்படின்னாக்கா நிறைய காய்கள் வந்து காய்க்க வைக்கலாங்க. மாதுரையிலேருந்து 2 காய்கள் நான் விட்டுருக்கேன், ரொம்ப அதிக காய்கள் விடக்கூடாது, இப்போ தான் பெருசு பெருசாக வரும். இதெல்லாமே ஏற்கனவே இருக்கிறது. இப்போ புதுசாக ஆடிப்பட்டத்துக்கு ட்ரை பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிழங்கு வகைகள், அதாவது மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய எல்லாத்தையுமே
ஆடிப்பட்டத்துக்கு முன்னாடியே நம்ம போட்டுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா கஸ்தூரி மஞ்சள் ட்ரை பண்ணியிருக்கேன், அடுத்தது கருமஞ்சள், ஷாம்பு ஜிஞ்சர், மா இஞ்சி, இதெல்லாமே வந்து இந்த டைம் புதுசாகவே ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்துட்டு இப்போ முளைச்சி துளிர் வர ஆரம்பிச்சிருக்கு. கருணக்கிழங்கில் பார்த்தீங்கன்னாக்கா பிடிக்கரணை, அப்புறம் சட்டிக்கரணை, இதுவும் வந்துட்டு இப்போ சூப்பராக துளிர் வர ஆரம்பிச்சிருக்கு. இது புடலை கொடி தானாகவே போன வருஷம் விழுந்த விதையிலிருந்து வந்தது, தப்பு செடின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய காய்கள் காய்க்கும் அப்படின்றதுனால அப்படியே விட்டுட்டேன், பந்தலையே தொட்டுடுச்சு. இதுவும் தானாக விழுந்து முளைச்ச தக்காளி, அதுவும் பிடுங்கி எடுத்து நட்டுருக்கேன். புதினா கம்புகள் வந்து வச்சுருக்கேன், அது வந்திருக்கு. சோளத்தில் கொஞ்சம் வெரைட்டி போட்டிருக்கேன், பிளாக் கலர், பிங்க் கலர், அப்புறம் பர்பிள் கலர், எல்லோ, ஒயிட், இதெல்லாமே வந்து பல நிற மக்காசோளம்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்வீட் கார்ன். வெண்டையில் பார்த்தீங்கன்னாக்கா பொம்முடி நீல வெண்டை, சிவப்பு வெண்டை, வெள்ளை வெண்டை, இந்த மூணு வெரைட்டியும் இப்போதைக்கு போட்டிருக்கேன். அது கீரைகளுக்கு இடையில் இருந்ததுனால குச்சி மாதிரி இருக்குது. இந்த கீரைகளை கட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா வளர ஆரம்பிச்சிடும். வெள்ளரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பொதுவாக வெள்ளரி வெயில் காலத்தில் தான் போடுவாங்க, ஆனால் இந்த டைம் போடலாம், கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். சாம்பார் வெள்ளரி, குண்டு வெள்ளரி, பிஞ்சு வெள்ளரி, இந்த மூணு வெரைட்டியும் ட்ரை பண்ணியிருக்கேன். போன நவம்பரில் அடித்த காற்றுல இந்த ஷேனட் எல்லாமே வந்து கீஞ்சி போச்சு, அதனால் ஷேனட் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இப்போ பந்தல் மட்டும்தான் இருக்குது. ஷேனட் இல்லாமலும் நம்ம மாடி தோட்டத்தில் செடிகளை வளர்க்கலாம். நிறைய பேர் ஷேனட் போட்டால் தான் வளருன்றாங்க, அப்படிலாம் கிடையாது. ரோஜா செடி, குளிர்கால பயிர்கள் வளர்க்குறதுக்கு மட்டும் ஷேனட் இருந்தால் போதும். இந்த சீசன் வந்து ஷேனட் இல்லாமல் தான் வந்து நான் கொடி வகைகளை வளர்க்க போகிறேன். பந்தல் நல்லாயிருக்கு, இது வந்து நைலான் பந்தல் சூப்பராக இருக்குது. அதனால் ஷேனட் போட்டால் தான் மாடி தோட்டத்தில் செடிகள் வைக்க முடியும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஷேனட் இல்லாமலும் நம்ம வந்து மாடி தோட்டத்தை வைக்கலாம். இது வந்து ஆடிப்பட்டத்துக்காக ட்ரேவில் வந்து விதைகள் போட்டு விட்ருக்கேன். தக்காளி, கத்திரி, அடுத்தது வெண்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கொடி வகைகள், இந்த காராமணி, கொடி காராமணிலாம் போட்டு விட்டுருக்கேன். அதெல்லாம் இப்போ வளர்ந்து வந்துட்டுருக்கு, இதுக்கப்புறம் எடுத்து நடணும். ஆடிப்பட்டத்துக்கு இந்த செடி கொடிகள் மட்டும் புதுசாக வந்திருக்கிற விருந்தாளி கிடையாது, இவங்களும் வந்துட்டு புதுசாக வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. தேன் சிட்டு வந்து கூடு கட்டியிருக்கு, ஏற்கனவே வாட்டர் ஆப்பிளில் கட்டியிருந்தாங்க, இப்போ உள்ளாரே வந்து வந்துட்டாங்க. இதை பற்றி அப்டேட் கண்டிப்பாக கொடுக்குறேன். லாஸ்ட்டாக வந்துட்டு செங்கீரை அறுவடையோடு இந்த பதிவை நான் முடிக்கிறேன். இன்னும் ஆடிப்பட்டம் முழுசாக நான் ஆரம்பிக்கலை, கால் வாசி தான் ஆரம்பிச்சிருக்கேன். இனி வரும் அப்டேட்டில் வந்துட்டு என்னென்னன்றதை சொல்கிறேன். உங்கள் தோட்டத்தில் என்னென்னலாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, என்னென்னலாம் வளர்ந்து வந்துட்டுருக்கு அப்படின்றத கண்டிப்பாக பதிவு பண்ண மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.